பகவத்கீதையோ உபனிஷத்தோ எதுவுமே உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்கறது. இது படிச்சா என்ன கிடைக்கும்? சாந்தி. கீதையில பகவான் முடிவுல சொன்னார், ஈஸ்வரன் உன் ஹிருதயத்துக்குள்ள இருந்துன்னு உன்னை ஆட்டி வச்சுட்டே இருக்கான், அவனுக்கு அடங்கு. அடங்கினா என்ன கிடைக்கும்? சாந்தி. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. சர்வபாவேன அப்படின்னா எல்லா நிலையிலையும் எப்படியும் தத் பிரசாதாத், அந்த ஈஸ்வரனோட அருளால என்ன கிடைக்க போறது? பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். நலகுலையாத நிம்மதி கிடைக்கும், நலகுலையாத சாந்தி கிடைக்கும். என்ன துன்பம் வரட்டும், இன்பம் வரட்டும், எது வரட்டும், நிம்மதியை மாத்திரம் எழுந்துடாம இருக்கோமா? அப்படி யாரு இருக்கானோ அவன்தான் ஜீவன் முக்தன், அவன்தான் ஞானி, அதுதான் முக்தி, அதுதான் ஈஸ்வரனோட ஸ்வரூபம். அந்த நிம்மதியை தேடிண்டுதான் எல்லாரும் அலைஞ்சுட்டு இருக்கா. ரொம்ப சிம்பிள். அது ஆத்மானா என்ன? நிம்மதிதான் ஆத்மா. முக்தினா என்ன? நிம்மதிதான் முக்தி. சிவன்னா என்ன? நிம்மதிதான் சிவன். விஷ்ணுனா என்ன? நிம்மதிதான் விஷ்ணு. சாதனை எல்லாம் பண்ணி அதோட விளைவா என்ன அடையணும்? நிம்மதிதான் அடையணும். சில பேருக்கு சாதனையே ஒரு வேதனையா போயிடும். நிம்மதிதான் வரணும், அமைதி தான் வரணும். அந்த அமைதியே விரும்பித்தான் ஈஸ்வர அவதாரம் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் கூட வசிஷ்ட மகர்ஷி கிட்ட பிரார்த்தனை பண்றார், எனக்கு கொஞ்சம் பிச்சை போடுங்களே அப்படின்னு. ஏன்னா ராமர் சொல்றார், வசிஷ்டர் சொல்றார், ராமா சக்கரவர்த்தியா இருக்கிறத விட ஞானத்தை அடைஞ்சு பிச்சைக்காரனா இருக்கலாம்ப்பா. சுவாமி அவர் தன்னை எப்ப குறிப்பிடுற போது பிச்சைக்காரன் பிச்சைக்காரனே சொல்லிக்கிறது வழக்கம். இங்கிலீஷ்ல கூட பெகர், திஸ் பெகர் அப்படின்னு சொல்லிக்கிறதே வழக்கம். தான் வெளி தான் கையில பிச்சை பாத்திரம் அந்த கொட்டாங்குச்சி வச்சுட்டே அலைஞ்சிருந்து. இங்க திருவண்ணாமலையில ஒரு பெரிய மகான் முன்னாடி இருந்தவர் குகை நமசிவாயர். அவர் சொல்றார், மண்ணாள பெற்றிடினும் வேண்டேன், வானவரெல்லாம் பணிய விண்ணாள பெற்றிடினும் வேண்டேன், கண்ணாளனாம் சோணகிரி பித்தனார் சன்னதிக்கே பிச்சை உண்டு வாழ பெறின் அப்படின்னு. உப்பிலி கூழ் உண்டு வாழ பெறின் அப்படின்னு. உப்பில்லாத ஒரு கூழ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த சோணகிரி அருணாச்சலத்துல பிச்சை உண்டு வாழ கிடைச்சதானா எனக்கு வந்து இந்த பூமிக்கு பூரா அரசனா ராஜாவா இருக்கணுங்கிற ஆசை இல்ல, தேவலோகத்துல சக்கரவர்த்தியா இருக்கணுங்கிற விருப்பமும் இல்லை, இந்த அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில வந்து பிச்சை உண்டு வார கிடைச்சா போறோம் அப்படின்னு. சுவாமி வந்து 40 வருஷம் பிச்சை உண்டுது. அருணாச்சலேஸ்வரருக்கு ஒரு ஸ்வரூபம் பிக்ஷாடனர்னு பேர். அவர் வந்து பிக்ஷாடனரா அண்ணாமலையார் வந்து இங்க இருக்கிற வாழ் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். கார்த்திகை தீபத்தின் போது ஒரு நாள் பிக்ஷாடனரா வந்து அருணாச்சலேஸ்வரரே எங்கெங்க பிக்ஷை எடுக்கிறது உண்டு. அதனால அண்ணாமலையார் என்ன பண்றார், இங்க தன் அடியார்களா வந்த வாழ எல்லாரையுமே பிக்ஷை எடுக்க வைக்கிறது வழக்கம். ஆண்டி பெருத்த அண்ணாமலை தான் பேரு இந்த ஊருக்கு. எல்லா ஊர்லயும் பெருமைப்பட்டுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும். இங்க நிறையவா இருந்தா, ராஜா இருந்தார், நிறைய பணக்காரா இருந்தா அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறதுன்னா நம்ம ஊருக்கு என்ன பெருமைன்னா ஆண்டி பெருத்த அண்ணாமலை. நிறைய ஆண்டிகள், ஏன்னா இவர் சேர்த்துக்கிறதெல்லாம் அவாளதான். மேன்மே தாழும் மெல்லியர் சேர்ந்து நீ மேன்மையுற்றனை என் அருணாச்சல. அருணாச்சலேஸ்வரருக்கு ஒரு பெருமை என்ன? அடங்கி போய் அடங்கி போய் அடங்கி போய் அபிமானம் இல்லாம ஈஸ்வரனை தவிர வேற எதுவும் தெரியாம முற்றும் துறந்த யோகிகள் பக்தர்கள் அவளை இந்த பெரிய பணக்காரா வந்து ஆசைப்பட்டு ரத்தனங்களை எல்லாம் எடுத்து பொதிஞ்சு பொதிஞ்சு வச்சுக்கிற மாதிரி அருணாச்சலேஸ்வரர் எடுத்து தன் பாஸ்கெட் குள்ள போட்டு வச்சுக்கிறான்.
அவளை போக விடாம பிடிச்சு வச்சு. தன் சந்நிதியிலேயே வச்சுக்கிறார் இல்லையா. யோகி ராம்சூரத் குமார் முதல்ல எல்லாம் அங்கங்க அங்கங்க வெளியில எல்லாம் போயிட்டு வந்தார். ஆனா முடிவுல வந்து அருணாச்சலேஸ்வரர் என்ன பண்ணார், பிடிச்சு தன் பக்கத்திலேயே வச்சணும். சுவாமி அருணாச்சலேஸ்வரர் கோவில் பக்கத்திலேயே சந்நிதி ஸ்ட்ரீட்ல இருந்தது. அந்த சமயத்துல பார்த்த பக்தர்கள் நிறைய இருக்கா. அதுக்கப்புறம் இங்க வந்து சுதாமாவில் இருக்கிற போது, அப்புறம் சில பேர் வந்து இங்க ஆசிரமம் கட்டி முடிவுல வந்த சமயத்துல பார்த்தவாள்லாம் இருக்கா. நிரந்தர ராமநாம ஜபம் பண்ணி ஒரு பைத்தியம் மாதிரி, சில சமயம் சுவாமியே சொல்லிக்கிறது உண்டு, இந்த பிச்சைக்காரனுக்கு பைத்தியம் அப்படின்னு. சில பேர் கேட்டா நீங்க வந்து சொல்லணும், நீங்க சுவாமி பார்த்திருக்கீங்களா, அந்த ஏதாவது அனுபவம் இருக்குன்னா அதை சொல்லணும் அப்படின்னா, அனுபவம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்குன்னு ஒன்னும் தெரியல. அவள் நிறைய பாக்குறது தான் அனுபவம், சாதுக்களை பாக்குறது தான் அனுபவம். நமக்கு என்ன கிடைச்சதுங்கிறத விட அந்த தரிசனம் கிடைக்கிறதே தான் அனுபவம். கோவில் இருக்கிற போது, சந்நிதி தெருவில் இருக்கிற போது பார்த்திருக்கேன். 96ல சுவாமி இருக்கிற போதே பிரவச்சனம் பண்ணியிருக்கேன் ரமணாசிரமத்துல, பகவானோட சென்டினரி அட்வென்ட்ல சச்சிதானந்த சுவாமி இருக்கிற போது அன்னைக்கு ஒரு டாக் இருந்தது. அன்னைக்கு சுவாமி ரமணாசிரமத்துக்கு வந்திருந்த ஒரு சந்தர்ப்பம். நிறைய வழியில பார்த்துருக்கேன், அம்மாவுக்கு ஞாபகம் இருக்கா தெரியாது, கார்ல வா போயிட்டு இருக்கிற போது வரப்போது பார்த்துட்டு இருக்கேன். அருணாச்சலேஸ்வரர் கோவில் இருக்கிற போது, சந்நிதி தெருவில் இருக்கிற போது பழம் கொடுத்து கையை பிடிச்சு வச்சுட்டு முதுகில் அடிச்சு எல்லாம் பண்ணியிருக்கார். அன்னைக்கெல்லாம் நான் ரொம்ப சின்ன குழந்தை, சின்ன வயசு. அது என்னவோ எதுக்கு இதை சொல்றேன்னா, இப்போ ராமர் இங்க சொல்றார், பிச்சை எடுத்து இருந்தாலும் பரவாயில்ல, அஜ்ஞானியா இருக்கக்கூடாது. பிச்சை உண்டு வாழ்ந்தாலும் பரவாயில்ல. You can have the begging bowl in your hand, but you should not have the begging bowl in the mind. For a worldly person, his mind itself is a begging bowl. Yeah? Ella idu kudu, adha kudu, adha kudu, idha kudu. Eeshwaran kitta ponaal idha kudu. Mahangal kitta ponaal idha kudu, adha kudu. Nama manase or begging bowl. Yogigal kaiyila begging bowl eduthundalum avalukku ulla vande avalukku onnu bhiksha paathram illa. அவன் உள்ள சக்கரவர்த்தியா இருக்கான். அஜ்ஞானிகள் வெளிப்படியா பார்த்தா எல்லா சௌகரியங்களும் இருக்கு, சுகங்களும் இருக்கு, உள்ள பிச்சை பாத்திரம் தான் இருக்கு. மனசு ஒரு பிச்சை பாத்திரம். வரம் சதாவகஸ்தஸ்ய சண்டாளாகார வீதிஷு பிக்ஷார்த்தமடனம் ராம ந மௌர்க்ய ஹத ஜீவிதம். வசிஷ்டர் சொல்றார், ஹே ராமா, அஜ்ஞானியா முட்டாளா இருக்கப்படாது, மூர்க்கனா இருக்கப்படாது. வரம், வரம்னாக்கா சிறந்தது. என்ன சிறந்தது? சண்டாளாகார வீதிஷு பிக்ஷார்த்தம் அடனம். ஏதோ ஒரு தெருவில் போய் சண்டாளர்கள மாம்சம், நாய் மாம்சம் சாப்பிடுறவர்கள் யாருமே போகாத ஒரு கால அங்க ஒரு ஞானி இருக்கான்னு நீ தெரிய வந்ததானால் அங்க பிக்ஷா பாத்திரத்தோட போய் நில்லுப்பா அப்படின்னு. முட்டாளா இருந்துடாது. மௌர்க்கிய ஹத ஜீவிதம், மௌர்க்கிய ஹத ஜீவிதம்னாக்கா அஜ்ஞானம் இருக்கே அது வந்து வாழ்க்கையை பூரா கெடுத்துடும். அஜ்ஞானத்தை போல டிஸ்டர்பிங்கா ஒண்ணும் கிடையாது. வாழ்க்கையோட பர்பஸே நமக்கு மறந்து போயிடும். எதுக்கு பறந்தோங்கிறது ஞாபகமே இல்லை. எதேதோ பண்ணிட்டு இருக்கு.